அடியே, நான் மட்டும் உனக்கு மாமியார வாச்சன்னா வெடுக்கு வெடுக்கு நாட்டு அந்த இடுப்பெருமை கட்டி ஒட்டியான பண்ணி போட்டு போய் சாக்குறத. ஏ பெருசு, நான் மட்டும் உனக்கு மருமகளா வாச்சேன், உன் முதுகெலும்ப பொல பொலன்னு உதித்து நூல்ல கொத்து மாலைய போட்டுக்குவேன் ஜாக்கிறத. அடியே கோண காலத்திருக்கி கண்ணா பின்னா அலையில கண்ணாமலி ரெண்டையும் தோண்டி கையில கொடுத்து போடுவேன். ஆமா, எம்பட கண்ண நீ நோண்டியா இல்ல உம்பட கண்ண நான் நோண்டுறேன்னு நடக்கிறத நடந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். வாதாயி, என்றா இந்த கிளவி கிடந்து பழச போட்டு தொடச்சுக்கிட்டு இருக்காளேன்னு வாக்குறியா? இந்த வீட்டுக்காரு போனதுல இருந்து இந்த கட்டில 15 வருஷமா கடப்புல போட்டு வச்சிருந்தேன். இன்னைக்கு சொந்த கொண்டாட நீ வந்துட்டியா, அதான் தொடக்கிறேன். இது வரதாயி, இந்த கட்டில் இருக்குதே பரம்பரை பரம்பரையா நம்ம குடும்பத்துக்கு வாரிசு கொடுத்த கட்டில். இதுல நான் தவம் இருந்து பெத்த என் பையன் தவசி மாதிரி நீயும் ஒரு பேர பையனை பெத்து என் கையில கொடுத்து போடு. அதை விட்டு போட்டு உன் சுட்டி தம்பியெல்லாம் இதை காட்டி போடாத. ஐயா, என்ன இந்த வெட்டு வெட்டால என் பையன் கதி என்ன? ஐயோ தவசி, ஒரு நல்ல புருஷனா கிடைச்சா 1 ரூபா காசு இந்த முந்தானேலயே வாழ்நாள் முழுக்க முடிஞ்சு வச்சு என் புருஷன் கையாலேயே காணிக்கையா செலுத்துறேன்னு அந்த பன்னாரி மாரியாத்தாளுக்கு நான் எந்திருக்கேன். என் பிள்ளை, எந்த மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? ஐயோ, அப்படிலாம் இல்லைங்க. நான் கட்டிருக்கிற இந்த சேலை, போட்டிருக்கிற நகை நட்டு எல்லாமே உங்க ஆத்தா எனக்கு கொடுத்ததுங்க. எனக்கு என்ன, என் தாய் வீட்டு சீதனமா எதையுமே? நீயே எனக்கு பெரிய சீதனம். நீ சொல்ற ஒன்ற தாய் வீட்டு சீதனம் ஏற்கனவே என்கிட்ட இருக்கு. ஏண்டாடே செம்புருட்டியா? சரி, ஆத்து பக்கம் ஒரு பொம்பளை போக கூடாது, அதுல மட்டும் நல்லா வெவ்வாரமா இருப்பேன். 3 சக்கரத்துல 1 சக்கரம் சரி இல்லைன்னா அதை போட்டு இந்த நேரமும் நடுபுரிய. ஆத்தா, இது வரைக்கும் 7 வண்டி செஞ்சாச்சு. 7 வண்டியில ஒரு வண்டி கூட ஒரு குழந்தைய காணோம். 3 சக்கரத்துல 1 சக்கரம் ஓட்டையின்னு ரொம்பதான் அங்கலாச்சுக்கிறீங்க. பேசுவியடா, நீ எல்லாம் பேசுவ, உனிய சொல்லி குத்தம் இல்ல. நான் பெத்ததும் அப்படி, எனக்கு வந்து வாச்சதும் அப்படி. கேட்டியா புள்ள, ஆத்தா ஜாடமாடியா சொல்றது உன்னையத்தான். சும்மா இருங்க, எதை எப்ப செய்யணும்னு எனக்கு தெரியும். அக்கா, வெளிநாட்டுல எல்லாம் குழாயிலேயே குழந்தை பத்தி தராங்களா? அப்படியா புள்ள? நீங்க சும்மா இருங்க மாமா, அக்கா மட்டும் சரின்னு சொல்லட்டும், நானே உங்களுக்கு குழந்தை பத்தி தரேன். சரி புள்ள. எப்படி சொன்ன? ரொம்ப நாளாவே உங்களுக்கு அவன் மேல ஒரு கண்ணடி. குடி அவளை, குடி குடி. எப்படியோ எனக்கு பேர வந்தா சேர்த்தா என்ற சம்பு. நம்ம ஊர் கோலா மீன் கான்ட்ராக்டுக்கு ஏலம் போடுறாங்க. நாளை காலையில எல்லாரும் ஏலத்துக்கு வந்து சேர்ந்துருங்க சாமியோ.
ஐயா சின்ன கவுண்டர் வராருங்க. வணக்கம் வணக்கம், உட்காருங்க. யோ, உனக்கு அறிவு இருக்கா? நெத்தியில பட்டையா நாமத்தை போட்டு முன்னாடி உட்காருறியே, உன்னை பார்த்துட்டு யாராவது ஏலம் கூறுவாங்களா? நீ எல்லாம் பின்னால உட்கார வேண்டிய. எங்க ஏலம் ஆரம்பிக்கலாமா? நம்ம குளத்தோட மீன் கான்ட்ராக்ட ஒரு வருஷத்துக்குன்னு சொல்லி 5 ரூபாய்னு ஆரம்பிக்கிறேன். ஏலம் 5 ரூபா 4-6 ரூபா. ஐயா நீங்க ஏலம் எடுக்கிறீங்க, அதனால கொஞ்சம் படிப்படியா குறைச்சிட்டு வரலாம். சும்மா இருறாங்க. 500 ரூபா. 1000. 5000 ரூபா. 10000. 20000. 30000. 40000. என்ன இதுக்கு மேல நீ கூற போறியா? ஐயோ அப்படி போடு. வாழ்க்கையில பல்லு விளக்குறதே கிடையாதா? நல்ல வேலை குளத்தோரமா போய் தும்பி இருந்த பூரா மீன் செத்துருக்கும். 50000. அவங்கள எடுத்துக்கிட்டும். சக்கர கவுண்டர் 50000 ஒரு தரம், சக்கர கவுண்டர் 50000 ரெண்டு தரம், சக்கர கவுண்டர் 50000 மூணு தரம். ஏண்ட மல்லிசாமி உங்க சின்ன கவுண்டர் எந்திரிச்சு போறாரு? வருஷ வருஷம் அவர் எடுக்கிற குளத்தை சக்கர கவுண்டர் எடுத்துட்டாருல, அதனாலதான் கோச்சிட்டு போறாரு நினைக்கிறேன். ஏலத்துல போட்ட கணக்கு 7 கூடமா முடிஞ்சு போச்சேன்னு பாக்குறீங்களா? அவன் ஏலத்துல விளையாடுனது என் காசோட மட்டும்தான், நான் விளையாட போறது அவன் கௌரவத்தோடு. மலைச்சாமி, விஷயத்தை நான் சொல்றேன், விடுகிறதுக்குள்ள விசுவாசத்தை நீ காட்டு. பால் கறக்கப்பன சின்ன கருப்பன போட்டாங்க, மீன் செத்து மறக்குது, தண்ணி குடிக்க வந்த மாடுகள் செத்து போச்சுங்க, ஊரே அங்கே கூடி இருக்கு. ஐயோ ஐயோ ஐயா, பெத்த நாய் மாதிரி எங்க குடும்பத்துக்கு சோறு போட்டுச்சு. இப்படி அநியாயமா சாக கிடக்கு, இனிமே நாங்க என்ன பண்ண போறோம்னு ஒண்ணும் புரியலையா ஐயா? இப்படி நம்ம ஊர்ல நடந்ததே இல்லைங்க. ஐயோ, இது நம்பித்தானே நாங்க இருந்தோம். ஊர் குடிக்கிற தண்ணியில வசதி கலந்துட்டாங்க, இனிமே நாங்க குடிக்கிற தண்ணிக்கு எங்கயா போவோம்? ஒரு வருஷம் குளத்தியால கைவிட்டு போயிருச்சுன்னு இப்படி பண்ணிட்டாரே, நியாயமானு கேளுங்கய்யா. என்னையா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? குடும்ப பகையை மனசுல வச்சுக்கிட்டு நாங்க ஏல எடுத்த குளத்துல வசத்தை கலந்துட்டாரே, நியாயமான அவரே கேளுங்கய்யா. கவுண்டர், நேத்து உங்களுக்கு ஏலம் கிடைக்கலன்னு கோவிச்சிட்டு போன நீங்க இப்படி ஒரு காரியத்தை செய்வீங்கன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. ஐயா ஐயா ஐயா, யோ, யாரு யாரு மேல ஐயா பழி போடுறீங்க? இந்த சின்ன கவுண்டர் ஐயா குடிக்கிற தண்ணியில வசதி கலந்துட்டாரு, எலும்பு இல்லாத நாக்க வச்சு எப்படி வேணாலும் மடக்கி பேசுறீங்களா? கவுண்டர், நான் சொல்லல இந்த கூட்டத்தை நம்பாதீங்கன்னு, நேத்துக்கு நம்பினீங்க, இன்னைக்கு காலை வாரிட்டாங்க பாத்தீங்களா? யோ, காலை வாரது யாருன்னு பஞ்சாயத்து முடிவு செய்யட்டும். நாளைக்கு பஞ்சாயத்துக்கு சின்ன கவுண்டர் வர சொல்லு. என்னையா சொன்ன? பஞ்சாயத்துக்கு சின்ன கவுண்டர் வரணுமா? நீங்க விடுங்க கவுண்டர். பின்ன பாருங்க. சந்தேகப்படுறதுக்கு எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு. குற்றவாளி யாருன்னு முடிவு பண்ண வேண்டியது பஞ்சாயத்து தான். அந்த பஞ்சாயத்துக்கே நாம மரியாதை கொடுக்கலனா நல்லா இருக்காது. பஞ்சாயத்துக்கு ஏற்பாடு பண்ணு.